மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 தேதி வருகிறது. சூரியன் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16 தேதி, அதாவது பிப்ரவரி 29 தேதி, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். துலாம் ராசி நேர்களே, சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட நீங்கள், சூரியன் உங்க ராசிக்கு 6 வீட்டில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் 7 வீட்டிலும் மாத பிற்பகுதியில் 8 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார். புதன் உங்க ராசிக்கு 5 வீட்டிலும் பின்னர் 6 வீட்டிற்கும் நகர்கிறார். செவ்வாய் சனி அதிசார குருவின் சேர்க்கை 4 வீட்டில் நிகழ்கிறது. ராகு 9 வீட்டிலும் கேது 3 வீட்டிலும் சஞ்சரிக்கின்றனர். மாத முற்பகுதியில் 7 வீட்டிலிருந்து சுக்கிரன் பார்வை கிடைப்பது சிறப்பு. பணம் வரும் வாய்ப்பு அதிகமாகும். 8 சுக்கிரன் மறைவதால் பணம் வருவதில் தடைகள் ஏற்படும். சூரியன் உங்க ராசிக்கு லாபாதிபதி 6 வீட்டில் மறைகிறார். இது உங்களுக்கு பாதகம்தான். சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது கூடவே செவ்வாய் குருவும் இணைந்திருப்பதால் வீடு வாகனம் மாற்றலாம், இடமாற்றம் ஏற்படும். சசமகா யோகம் பெற்றுள்ள சனியோடு செவ்வாய் இணைவதால் ராஜ யோகம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் அதிசாரம் பெற்ற குரு செவ்வாய் சனியோடு 4 வீட்டில் இணைகிறார். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அம்மா வழி உறவினர்களிடையே நீங்கள் கவனமாக பேசுங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். எதையும் ரொம்ப முயற்சி செய்துதான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். தடைகள் ஏற்படும், கவனமாக இருங்க. மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்யுங்க. உயர்கல்வி படிக்க போகிறவர்கள் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவெடுக்க வேண்டாம். பெரியவர்களின் ஆலோசனையை கட்டாயம் கேளுங்க. கொரோனா அச்சம் வேற இருக்கு, வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிங்க. வாய்ப்பு கிடைக்கும், இருந்தாலும் வெளிநாடு செல்வதற்கு வேலை மாற்றம் எதுவும் வேண்டாம். உயிர் ரொம்ப முக்கியம்தானே. அறிமுகம் இல்லாதவர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் தேடி வரும். உங்க தனாதிபதி உச்சம் பெற்று 2 வீட்டில் பார்வை விழுவதால் பணவரவு அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பயணங்களில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக இருங்க. வயதானவர்கள் கவனமாக இருங்க. உங்களின் தன்னம்பிக்கை அதிகமாகும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வணங்குங்க. பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும். 3 குரு கேது, 4 சனி செவ்வாய், 5 புதன், 6 சூரியன், 8 சுக்கிரன், 9 ராகு அமைந்துள்ளதால் ஓரளவுக்கு நன்மையை தரும். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் போராட்டத்திற்கு பின் வெற்றியடையும். பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றம் இருக்காது. அடுத்தவர்களுக்காக கஷ்டப்படுவதால் எந்த பலனும் ஏற்படாது. உங்கள் முன்னேற்றத்திற்காக வேலையை பாருங்க. எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக இருந்தாலும் அதை அடைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். உங்களை பற்றிய வதந்தி இருக்கக்கூடும். வேலையில் திருப்தியற்ற நிலை இருக்கும். அதற்காக மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். கடன் எதிர்பார்ப்பவர்களுக்கு அது கிடைக்கும்.
பங்கு வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கலாம். 9 ராகு இருப்பதால் வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்பு ஏற்படும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அதற்கேற்ற விலை கிடைக்கும். ஏப்ரல் தொடக்கத்தில் சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்பு உள்ளது. கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையுடன் கவர்ச்சியுடனும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இந்த மாதம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் பேசும் வார்த்தைகளை மற்றவர்கள் மதிப்பார்கள். வீடு, மனை, வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் இருக்கும். உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கி தலை குனிந்து திரும்பி போய்விடுவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனியார் ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புங்கள். பொருளாதாரம் சரளமாக கிடைக்கும். வியாபாரிகள் தங்கள் தொழிலில் மிகுந்த ஆர்வமுடன் செயல்பட்டு தகுந்த பொருளாதாரம் பெறுவார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபமங்கல செலவுகள் ஏற்படும். பெண்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் மார்க்கங்கள் நிரம்பவே உண்டு. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும். கலைத்துறையினர் சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெறுவார்கள். மெக்கானிக்கல் பயிற்சி பெறும் மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவார்கள். நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவார்கள். ஆயுள் பலம் பெறும். தந்தை மகன் உறவு சீராக இருக்கும். சூரியன், சனி, கேது மாதம் முழுவதும் நற்பலன் தருவார். மேலும் செவ்வாய் மார்ச் 23 வரையும், சுக்கிரன் மார்ச் 28 புதன் ஏப்ரல் 1 நற்பலன் கொடுப்பார்கள். தற்போது 3 இடத்தில் இருக்கும் குரு பகவான் மார்ச் 27 அதிசாரமடைந்து மகர ராசிக்கு செல்கிறார். இதுவும் சிறப்பான இடமில்லை. குடும்பத்தில் தெய்வ அனுகூலம் தொடர்ந்து கிடைக்கும். புதிய வீடு, மனை, வாகனம், சொத்து மார்ச் 23 வாங்கலாம். சனி பகவான் காரிய அனுகூலம், பொருளாதார வளம், குடும்பத்தில் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார். சுக்கிரனால் மார்ச் 28 பிறகு வசதி வாய்ப்பு பெருகும். பெண்கள் ஆதரவுடன் செயல்படுவர். புதனால் ஏப்ரல் 1 பிறகு கவலை மறையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பெண்கள் சிறப்பான பலனை காணலாம். ஆடை ஆபரணம் வாங்கலாம். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வருவர். பெண் காவலர்கள் சிலர் உயர் பதவியை அடைய வாய்ப்புண்டு. பூ வியாபாரம் செய்யும் பெண்கள் அதிக வருமானம் காண்பர். மார்ச் 28 பிறகு ஆடம்பர வசதிகள் பெருகும். தோழிகள் ஆதரவுடன் செயல்படுவர். சகோதரர் வழியில் பண உதவி கிடைக்கும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். ஏப்ரல் 8 பிறகு சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பங்கேற்பீர்கள். சகோதரிகளால் நற்சுகம் ஏற்படும். வேலைக்கு செல்லும் பெண்கள் வளர்ச்சி காண்பர். கடந்த மாதத்தில் இருந்த வேலை பழு குறையும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர். ஆரோக்கியம் மேம்படும். மார்ச் 23 பிறகு உடல் நலனில் அக்கறை தேவை. பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்கள் அனுபவசாலிகளின் வழிகாட்டுதல்களால் முன்னேறுவர். தொழிலாளர்களின் ஆதரவு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கோயில் மற்றும் புண்ணிய காரியங்களுக்கான தொழில்கள் சிறந்து விளங்கும். மார்ச் 28 பிறகு பெண்களை பங்குதாரராக கொண்ட தொழில் வளர்ச்சி அடையும். வியாபாரிகளுக்கு எதிரிகளால் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். மார்ச் 28 பிறகு பெண்களுக்கு சாதகமான திசையில் காற்று வீசுவதால் முக்கிய பொறுப்புகளை அவர்கள் வசம் ஒப்படையுங்கள். பங்கு வர்த்தகம் ஆதாயத்தை தரும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். ஏப்ரல் 1 பிறகு இடமாற்ற பீதி மறையும். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவர். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை மார்ச் 23 கேட்டு பெறவும். ஐடி துறையினருக்கு மார்ச் 28 பிறகு சக பெண் ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். முக்கிய கோரிக்கைகள் அப்போது நிறைவேறும்.
மருத்துவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். ஏப்ரல் 1 பிறகு பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். வக்கீல்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வேலை விஷயமாக வெளியூர் சென்றவர்கள் வீடு திரும்புவர். ஆசிரியர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். பணியிடத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அரசு வகையில் விருது பாராட்டு போன்றவை கிடைக்கும். தரகு கமிஷன் தொழிலில் கூட்டாளிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். திடீர் பண வரவுக்கு இடம் உண்டு. அரசியல்வாதிகள் மாத முற்பகுதியில் எதிர்பார்த்த பதவி கிடைக்க பெறுவர். பொதுநல சேவகர்களுக்கு மார்ச் 28 பிறகு அனுகூலமான காற்று வீசத் தொடங்கும். பெண்கள் உங்களின் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பர். கலைஞர்களுக்கு பெண்கள் வகையில் இருந்த இடர்பாடுகள் மார்ச் 28 பிறகு மறையும். அதன்பின் அதே பெண்கள் தவறை உணர்ந்து உதவிகரமாக இருப்பர். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவர். விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தை காண்பர். நெல், கோதுமை, கேழ்வரகு, பழ வகைகள், காய்கறிகள் போன்ற பயிர்கள் மூலம் மகசூல் அதிகரிக்கும். கருப்பு நிற தானியம் பயிரிடுவது நல்லது. புதிய சொத்து வாங்க யோகம் உண்டு. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும். ஏப்ரல் 1 பிறகு கால்நடை வளர்ப்பின் மூலம் நல்ல பணப்புழக்கத்தை எதிர்பார்க்கலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனையால் நன்மை கிடைக்கும். ஏப்ரல் 1 பிறகு கல்வியில் சிறந்து விளங்குவர். அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படலாம். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் மார்ச் 23 பிறகு அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். அரசியல்வாதிகள் மார்ச் 23 பிறகு எதிர்பார்த்த பதவி கிடைக்க வாய்ப்பு இல்லை. சிலர் மன உளைச்சலுக்கு ஆளாக வாய்ப்புண்டு. இந்த பங்குனி மாதத்தில் துலாம் ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: ஞாயிறன்று ராகு காலத்தில் பைரவர் பூஜை, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பௌர்ணமியன்று மாரியம்மனுக்கு மாவிளக்கு போன்றவை, வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 29-30. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 22-23. என்ன நேர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.